ஓம் சாய்ரா. என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உனக்கு சந்தோஷமான செய்தியை சொல்லத்தான் வந்தேன். அதற்கு முன்பு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசை உனக்கு அதிகமாகவே இருக்கிறது, சரிதானே? ஆனால் நீ எப்பொழுது ஜெயிப்பாய் தெரியுமா? வாழ்க்கையில் நீ செய்யும் விஷயத்தில் ஜெயித்தால் வாழ்க்கையில் ஜெயித்து விட்டாய் என்று அர்த்தமா? கிடையாது. நீ ஒரு விஷயத்தில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய், அதனால் உனக்கு ஒரு நல்ல பலன் கிடைத்து விட்டது, அதனால் நீ வெற்றி அடைந்து விட்டாய் என்று அர்த்தமா? கிடையாது. நீ எப்பொழுது தெரியுமா வெற்றியாளனாக ஆகுகிறாய்? ஒருவன், அதாவது உன்னை சுற்றி இருப்பவன், உன்னை பற்றி தேவையில்லாமல், உன் வாழ்க்கையை பற்றியோ உன்னை பற்றியோ தேவையே இல்லாமல் சில விஷயங்களை பேசுவான். அது உன் காதுக்கும் வந்து சேரும். இவன் இப்படிப்பட்டவன், இவன் திமிரானவன், இவன் வாழ்க்கையில் பிழைக்க தெரியாதவன், இப்படி பலவிதமான கருத்துக்களை உன் மீது வைப்பார்கள். இது அனைத்துமே உனக்கு தெரிய வரும். ஆனால் எதையுமே காதில் வாங்காமல், எல்லா விஷயத்தையும் கண்டு கொள்ளாமல், உன்னுடைய வழி என்னவோ அதில் நீ பயணிக்கிறாய் பார், அப்பொழுதுதான் நீ ஜெயிப்பாய். யார் சொன்னதையும் மனதுக்குள் எடுத்து கொள்ளாமல், என்னை இப்படி ஒரு வார்த்தை சொல்லி விட்டார்களே என்ற ஒரு யோசனையை உன் மனம் எப்பொழுதுமே நினைக்காமல், நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டே இருக்கிறாய்ப்பாய், அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் ஜெயிப்பாய். வாழ்க்கையில் நம் செய்யும் விஷயங்கள் ஜெயிப்பது மட்டுமல்ல, அடுத்தவன் என்ன சொன்னாலும் காதில் வாங்காமல், தன் செயலையே நிதானமாகவும் எக்காரணமும் அதை பாதையில் விட்டு விடாமல் மேலும் மேலும் செய்கிறான் பார், அவன்தான் வெற்றியாளன். ஒவ்வொரு விஷயத்திலும் தடைகளை நாமே உருவாக்கக்கூடாது. எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு நம் வாழ்க்கையில் இடம் கொடுக்கவே கூடாது. எப்பொழுதும் நாம் நாமாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு விஷயத்திற்கான முயற்சியை எடுத்து வைத்திருக்கிறோம் என்று வையுங்கள். அது நமக்கு தேவையானதாக இருக்கிறது, அதற்காக எடுத்து வைத்திருக்கிறோம். ஆனால் எவனோ ஒருவன், இது சரியில்லை உன் வாழ்க்கையில், இது இப்பொழுது செய்யாமல் இன்னும் சில நாட்களுக்கு அப்புறம் நீ செய்திருக்கலாம் என்ற ஒரு வார்த்தை சொன்னவுடன் அதை உடனே நிப்பாட்டுவது மிகவும் தவறு. உனக்கு தெரியாதது உன் வாழ்க்கையில் ஒன்றுமல்ல. அவனுடைய வாழ்க்கைக்கு அவன் பொறுப்பு, உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ பொறுப்பு. அவன் வாழ்க்கையை அவன் நல்ல முறையில் நடத்தி கொண்டு இருக்கிறான். உன் வாழ்க்கையில் எதற்காக அடுத்தவனுடைய அபிப்பிராயத்தை கேட்கிறாய்? செய்ய போவதும் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், சந்தோஷமோ கஷ்டமோ அனுபவிக்க போறது நீ. உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை செய்ய போவது நீ. அதனால் மற்றவரிடம் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்காமல் தனியாக உட்கார்ந்து யோசித்து ஒவ்வொரு செயலையும் செய்து வாழ்க்கையில் முன்னுக்கு வா. நிச்சயமாக உன் வாழ்க்கை நல்ல முறையில் கரை சேரும். நான் நேரத்தையும் காலத்தையும் குறித்து விட்டேன். உனக்கான நல்லது நிச்சயமாக நான் குறித்த தேதியில் உனக்கு நடக்கும். நீ எதற்காக போராடி கொண்டு இருக்கிறாயோ அந்த ஒரு விஷயத்தில் நீ மாபெரும் வெற்றியை பார்ப்பாய். நீ போராடியது வீணாக போகவே போகாது. எப்படி நீ கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டு இருக்கிறாய், எப்படி வீணாக போகும்? உன் மனதுக்குள் அந்த எண்ணம் இருக்கிறது, நாம் இவ்வளவு செய்கிறோம் வாழ்க்கையில் வீணாக போய்விடுவோமோ என்று. ஒரு நாளும் அப்படி நினைக்கவே நினைக்காது. நீ எப்பொழுதும் பூத்து குலுங்கும் மரம். மற்றவர்கள் கண்ணுக்கு நீ ஒரு அழகான ஒரு மரம். நிறைய மரங்கள் சில சமயங்கள் பட்டு போகிறது, அதை பார்த்து பயப்பட வேண்டாம். ஆனால் நீ எந்நாளும் பூத்து குலுங்கி நந்தவனம் போல செழிப்பாக இருப்பாய். இது நானே பொறுப்பு. மற்றவருடைய வாழ்க்கையை வைத்து உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கவே பார்க்காது. அது வேறும் இது வேறும். நீ செய்யும் முயற்சிக்கு நிச்சயமாக நல்லது கிடைக்கும். உன்னுடைய வெற்றியை பார்க்க தயாராக இரு. நான் இருக்கிறேன் எப்பொழுதும் துணையாக. ஓம் சாய்ராம்.